ஹலேலூயா. கிறிஸ்து இன்று உயிர் தெழுந்தார். ஆமென். ஹலேலூயா. அவர் உயிர் தெழுந்தது 2000 வருஷத்துக்கு முன்பாகவும் நாம் அப்படியாக கூறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் என்றைக்கும் இயேசு நம்மளுடைய உள்ளத்திலே உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு பிள்ளைகள் விசேஷமாக ஒரு நாடகம் நமக்கு முன்பாக அவர்கள் நடித்து காட்டினார்கள். 3 பேரை குறித்து அல்லது 3 சம்பவங்களை குறித்து அவர்கள் காட்டினார்கள். இது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள டெய்லி அஃபேராக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் இட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் டெய்லி. அந்த காரியத்தை நாடகத்திலே காட்டினார்கள். ஆனாலும் அந்த கருப்பொருள் என்ன என்றால், நாம் எதை செய்தாலும் கர்த்தரை நம்பி செய்ய வேண்டும். நம்மளுடைய சொந்த பலத்திலேயோ அல்லது சொந்த ஞானத்திலேயோ அல்லது நம்மளுடைய அதாவது பள்ளி பிள்ளைகள் அவர்களும் கர்த்தரை நம்பி அப்படியாக எல்லோருமே கர்த்தரை நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த சிறிய நாடகத்தின் நிமித்தம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வசனம் இப்படியாக சொல்கிறது, கொலோசியர் 3:17, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்யுங்கள். You do it in the name of Jesus. You do it in the name of Jesus. Trust him and you do it and you know how the Lord will give you success. செய்து அவர் முன்னணியாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட உயிர் தெழுந்த செய்தியிலே நம்மளை தாழ்த்துவமாக, நாம் தாழ்த்தி அவரை உயர்த்துவமாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட எங்களோடு பேசும்படியும் நீரே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி உமது சாயலாகவே நாங்கள் வளர எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு 2வது வேத பாடம் வாசிக்க கேட்டோம். The second, the gospel reading. அதிலே நாம் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் சீஷர்களிடம். நாம் 7 வார்த்தைகள் குட் ஃப்ரைடே அன்றைக்கு 7 வார்த்தைகள் செவன் வேர்ட்ஸ் இயேசு கிறிஸ்து கடைசி வார்த்தைகள் அவர் சிலுவையிலே தங்கும் போது பேசின 7 வார்த்தைகளை குறித்து குட் ஃப்ரைடே அன்றைக்கு நாம் தியானித்தோம். அதுக்கு விசேஷ ஒரு ஊழியக்காரர் வந்தார். 7 வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து த லாஸ்ட் 7 வேர்ட்ஸ் ஆன் த க்ராஸ், அதை குறித்து நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிற்பாடு முதல் வார்த்தை மரியாள் என்று சொன்னார். மரியாள் என்று யார்கிட்ட சொன்னார்? அந்த ஸ்திரீகிட்ட சொன்னார். மரியாளே ஃபர்ஸ்ட் வேர்ட். அவர் சொன்னது மரியாளே. வாட் அ ப்ரிவிலேஜ். பேர் சொல்லி இப்போ அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு ஹி ரிமெம்பர்ஸ் த நேம். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். மரியாளே மரியாளே என்று அங்கே அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இது வந்து முதல் வார்த்தை. ஆனாலும் சீஷர்கள்ட்ட சொன்ன முதல் வார்த்தை என்ன என்றால், அது இன்னும் விசேஷமான வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். பீஸ் பி வித் யூன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக சொன்னார். பீஸ் பி வித் யூ. அவருடைய முதலாவது வார்த்தை சீஷர்களிடம், அதாவது நம்மளிடம், விசுவாசிகளிடம், டு ஆல் த கிறிஸ்டியன்ஸ் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்றால், பீஸ் பி வித் யூ. த ஃபர்ஸ்ட் வேர்ட் அவர் சொன்ன ஒரு காரியம் டு த டிசைபிள், அவர் சொன்ன வார்த்தை என்ன என்றால், அப்போ நமக்கு அது முதல் வார்த்தையாக இருக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர் சொன்னார். சரி, இந்த சமாதானம் உங்களோடு உண்டாவதாக
அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக சற்று முன்பு படித்ததை நாம் கவனித்தோம் என்றால், அன்றைக்கு மூன்றாவது நாள் அந்த கணக்கின் படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் சனிக்கிழமை. இப்படியாக அது மூன்று நாள் என்று அந்த யூதர்களுடைய கணக்கின் படி மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். ரெசரக்டர்னு நம்ம பார்க்கின்றோம். அப்போ மூன்றாவது நாள் அந்த காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறதற்கு போனார்கள். யார்? ஸ்திரீகள் போனார்கள். அங்கே போய் அங்கே அந்த கல்லறைக்கு போகும்போது அங்கே ஒரு காட்சியை பார்த்தார்கள். அந்த கல்லறையில் மூடப்பட்ட அந்த கல் நகற்றப்பட்டு இருக்கின்றது. ஸோ இட் வாஸ் மூவ், த ஸ்டோன் வாஸ் ரிமூவ். அப்போ இவர் போய் பார்க்கும்போது, அந்த ஸ்திரீகள் போய் பார்க்கும்போது அதிகாலையிலே அங்கே அவரை சுற்றி இருந்த அந்த சீலை துணி, த கிளாத், த கிரேவ் கிளாத்னு சொல்வார்கள், அது அப்படியே அதை அது அது அப்படியாக சுத்தினது மாதிரியே இருந்தது. ஆனாலும் கூட அங்கே எந்த ஒரு சரீரமும் இல்லை. த வாஸ் நோ எனி த வாஸ் நோ பாடின்னு சொல்லலாம். அப்போ பார்த்துட்டு அந்த ஸ்திரீ ஓடி போய் சீஷர்கள்ட்ட சொன்னார், சொன்னாங்க எப்படின்னா இயேசு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள் ஓடி வந்து பார்த்தார்கள். பார்த்த பிற்பாடு அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள், அவர்கள் யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்புறம் அவங்க சீஷர்கள் போன பிற்பாடு மரியாள் அங்கே தனியாக நின்று அழுது கொண்டு இருக்கிற வேளையிலே அங்கே மறுபடியும் குனிந்து பார்த்தால் அந்த கல்லறைகளை பார்க்கும்போதே அங்கே ரெண்டு தூதர்கள், வெள்ளை ஆடை போ அணிந்து கொண்டிருந்த தூதர்கள் அங்கே இருந்தார்கள். அப்போ பேசும்போது கேட்டார்கள், அந்த ஸ்திரீகள் நினைத்து கொண்டார்கள் அவர்கள் கார்டனர்னு சொல்லி அல்லது தோட்டக்காரர்கள் சொல்லி கேட்டாங்க, இங்கே இருந்த இயேசு அவரை பார்த்தீங்களா அப்படின்னு. ஒருவேளை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னார். அப்போ உடனே இயேசு கிறிஸ்து பின்னாலிருந்து மரியாதை என்று அழைத்தார். அப்போ மரியாதை என்று அழைத்த பிற்பாடு கண்களால் அவர் முதலாவது தெரியவில்லை, பிறகு சத்தம் கேட்ட பிற்பாடு ரபோனி அப்படின்னு சொல்லி, ரபோனியர் அர்த்தம் என்ன என்றால் போதகரே அல்லது ரபோனிய டீச்சர்னு சொல்வார்கள், ஆசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாலயத்தில் படித்து கொடுக்கக்கூடியவர்கள் அதுக்கு ரபோனின்னு சொல்லுவாங்க, ரபாய்ஸ்ன்னு சொல்லுவார்கள் பிரியா அந்த கட்டத்தில். அப்போ அவள் உணர்ந்து அப்படியாக சொன்னதை இங்கே பார்க்கின்றோம். அப்போ அதுக்கு பிற்பாடு சாயந்தர வேளையிலே அவர் சொன்ன பிற்பாடு இவன் இந்த ஸ்திரீ போய் சீஷர்களிடம் போய் சொன்னார், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திட்டார், நான் கண்டேன் என்று சொன்னார். ஆனாலும் கூட சீஷர்கள் அதை நம்பவில்லை. ஆனாலும் கூட சீஷர்கள் இந்த வேளையிலையும் கூட ரொம்ப பயந்து போய் மேல் அறையிலே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். யாருக்கு பயந்துன்னா, ஏன்னா யூதர்கள் ரோமர்கள் யூதர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விசேஷமாக ரோமர் சிலுவையிலே யார் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அதனால் இந்த சீஷர்கள் இயேசுவிடம் போனவர்கள் இவர்கள் பயந்திருந்தார்கள் மேல் அறையிலே. காரணம் என்ன என்றால், ஒருவேளை இந்த ரோமர்கள் இவர்களையும் வந்து தாக்கி அவர்களையும் சிலுவையிலே ஏற்றி விடுவார்களோ அல்லது துன்புறுத்துவார்களோ என்ற பயத்திலே கதவுகள் எல்லாம் பூட்டிவிட்டு அப்படியாக நடுக்கத்திலே அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. They were frightened and they were seated in closed doors என்று சொல்லி மேல் அறையிலே நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர்களோடு தோன்றினார், அவர்கள் மத்தியிலே தோன்றினார், நடுவிலே. ஸோ ஹி அப்பியர் இன் த மீட்ஸ் அண்ட் இஸ் ஏ பீஸ் பி அன் டு யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர் சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னார்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, அதை குறித்து நம்ம தெரிந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய அன்றாடம் உள்ள வாழ்க்கைக்கு அது மிகவும் பெரிய பிரயோஜனமான ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். சரி, சமாதானம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன? What is, how do I define peace அப்படி சொன்னால் அப்படின்னா, நான் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருந்தேன், திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தது அல்லது ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன்,
அல்லது ஒரு சம்பவத்தை பார்த்தேன், ஐ சா சம்திங், ஐ ஹர்ட் சம்திங், ஐ வாஸ் அட் பீஸ் அட் ஒன் டைம், ஐ வாஸ் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல். வென் ஐ சா அண்ட் ரீட் சம்திங் ஆர் சா சம்திங் அண்ட் ஹர்ட் சம்திங், அந்த நிலைமை மாறினது. இப்ப எப்படி இருக்கிறேன்னா, பயந்து இருக்கிறேன், பதற்றத்தோடு இருக்கிறேன், நடுக்கத்தோடு இருக்கிறேன். இப்ப வேற நிலையிலே நீ இருக்கிறாய். அப்ப சமாதானம்னு சொல்லும் போது உன் முதலில் இருந்த நிலைமை உனக்கு தேவை. அதோட அர்த்தம் என்ன? யூ வில் பி த சேம் லைக் பிஃபோர். ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேணும் என்று சொன்னார். ஐ வாண்ட் டு பி லைக் ஹவ் ஐ வாஸ் ஜாய்ஃபுல் ஏர்லியர், ஹவ் ஐ வாஸ் ஜாய்ஃபுல் பிஃபோர். ஐ வாண்ட் தட். சமாதானம் சொல்லும் போது ஆண்டவரே நான் சற்று முன்பு இருந்த நிலை மறுபடியும் எனக்கு வரணும், இந்த நிலைமை எனக்கு வேணாம், இந்த நிலைமை எனக்கு வேணாம். திடீர்னு ஒரு செய்தியை கேட்டிருக்கலாம், அல்லது யாராவது உங்களுடைய உள்ளத்துல பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் பாதிக்கப்பட்ட நிலையிலையும் பதற்ற நிலைமை, நிறைய பேருக்கு இந்த பதற்றம் வரும். ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டேன்னா சிந்திக்க முடியாது, நினைவு கூற முடியாது, ரொம்ப பதட்டமாக இருக்கும். அந்த டிசிஷன் எடுக்கும்போது எல்லாம் தப்பாக போயிடும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளில் கூட இன்றைக்கு நடித்த காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த பிஸ்னஸ் அந்த வேலையின் காரியத்தில் எடுத்த முடிவுகள் எல்லாம் ஒரு சமாதானமற்ற நிலையில தான் எடுக்கும்போது அது எல்லாமே தவறாக இருக்கும். ஆனாலும் கூட சமாதானம்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார், சமாதானத்தின் பிரபு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நிலைமை இப்போ இருக்கிறது, ஆனாலும் கூட இந்த நிலைமை முதல்ல இருந்த நிலைமை மாதிரி இல்லை, ஒரு சந்தோஷமாக இருந்த நிலைமை மாதிரி இல்லை. இப்போ நான் பதட்டமா, கவலையா, கண்ணீரா அப்படியே நான் இருக்கிறேன். உனக்கு சமாதானம் வேணும் என்று சொல்லும்போது, அல்லது நம்முடைய ஆண்டவர்கிட்ட சமாதானம் எனக்கு இப்போ வேணும்னு சொல்லும்போது என்ன திரும்ப சொல்றோம்? அந்த பழைய நிலைமை ஏர்லியர் எனக்கு இருந்துச்சு, ஐ வாண்ட் தட், ஐ வாண்ட் தட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சொல்லி எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சமாதானம், சமாதானம், சமாதானம் அப்பேறியப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இயேசுவை சமாதான பிரபுன்னு சொல்லும்போது அவர் உன்னை தொட்டு ஆசீர்வதித்து பழைய நிலைமையை உண்டு பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ முன்னே உள்ள நிலையிலே இருப்பாயாக அப்படின்னு அந்த வார்த்தைக்கு பொருள் அர்த்தம் என்று சொல்லலாம். இந்த வேளையிலையும் கூட இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த சூழ்நிலை அங்கே என்ன இருந்துச்சுன்னா, சீஷர்கள் பயந்து போயிருந்தார்கள், அது ரோமருக்கு பயந்திருந்தார்கள். பட் தே வர் ஆல்சோ இன்டு டிப்ரெஷன்னு சொல்லலாம், அல்லது அவர்கள் தங்களுடைய லீடர், நான் நம்பி வந்த லீடர், அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களை வழி நடத்தினார். ஒரு மூன்றரை வருஷமாக அந்த நாளில் எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னே வந்தார்கள். அவர் பெரிய காரியங்கள் செய்தார், அற்புதங்கள் செய்தார், அடையாளம் இடிட் மிரக்கல்ஸ் ஆஃப்டர் மிரக்கல்ஸ் இதெல்லாம் பார்த்தார்கள். அவர் ஜெயம் கொண்டு இந்த ரோமரை எதிர்த்து அவர் ஆட்சி செய்ய போகிறார் என்ற உறுதியோடனும் இருந்த சீஷர்கள் இப்பொழுது அவர் மரித்து விட்டார். So he is no more. He is no more nu solitte they were all in the upper room, they were frightened and they were worried and they were depressed, they were sad, they were sad. அப்படியாக அங்கே இருந்தார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அப்ப ஒரு மரணம் நடக்கும்போது, ஒரு மரணம் நடக்கும்போது நமக்கு கவலையும் கண்ணீரும் துக்கமும் துயரமும் தான் வரும். நான் இந்த காரியத்தை ஏன் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து ரெண்டு நாளைக்கு முதல்ல தான் மரித்திருக்கிறாரு. பிறகு மூணாவது நாள் சீஷர்களை பார்த்தாரு, அவர்கள் அந்த நிலையில தான் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்தது என்றால், சீஷர்கள் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக சொல்லிட்டு கையையும் ஆணி பாய்ந்த கரத்தையும் அவர் கால்களையும் காட்டினார். நான் தான் இயேசு என்று சொல்லும்போது அவர்கள் சமாதானம்
பெற்றவர்களாக அங்க நிற்கும் போது சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷம் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமாக. இயேசுக்கு அதுவும் இரண்டாவது வசனமா வாசிப்போமாக. 20 யாராவது வாசிங்கல. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:20. நான் இப்படி பார்க்கிறேன், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லும் போது நான் இப்படியாக சிந்தித்துக் கொண்டே இருந்தேன், ஒருவேளை அவர் உயிரோடு எழுப்பிட்டாரு, அவரை பார்த்தோன்னு சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நான் அப்படியாக எடுத்துக்கொண்டேன். ஆனாலும் கூட இன்னொரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்படி என்றால், இல்லை, இவர்களோ இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர்கள் அவரோடு சந்தோஷமா இருந்தார்கள். ஓகே, அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது ஜாய்ஃபுல். இப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினாரு. அப்ப ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இல்ல பாஸ்டர், அவர் உயிரோடு எழுப்பிட்டாரு, அவர் வந்து காட்டும் போது அவரே தான் இயேசு, அப்ப எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கணும். அது வேற ஒருவேளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது அவர் சந்தோஷமாக இருந்தார்கள் சீஷர்கள் அவரோடு கூட. அப்போ நம்ம கூட ஒருவேளை யாராவது மரித்து விட்டால் நம்ம சமாதானத்தோடு இருங்கன்னு சொல்லும்போது, முதல்ல இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக நீ எப்படி இருந்தாய், சந்தோஷமாக இருந்தார், அப்போ நம்ம சொல்லும்போது சமாதானம் உங்களோடு இருப்பதாக, ஆண்டவர்களோடு நம்ம சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லும்போது, மற்ற நிலையை, அதாவது பழைய அந்த நிலையை, the state you were earlier, the Lord will bring it back to you. அதுதான் நம்ம சொல்றோம். ஆனால் நம்ம மத்தியில வந்து யாராவது இறந்து போயிட்டா நம்ம கவலையா இருப்போம், அவங்க உயிரோடு வந்து அப்படியாக நிக்க மாட்டார்கள். ஆனாலும் இது வந்து ஒப்பிட்டு பார்க்கிறதற்கு, டு கம்பேர், ஐ அம் ஜஸ்ட் கிவிங் வென் இல்லா சிச்சுவேஷன். எப்படி என்றால், இயேசு உயிரோடு எழுந்து வந்து சமாதானம்னு சொன்னாரு, ஆனாலும் சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள், ரைட் தானே? அப்ப இந்த சந்தோஷம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போத இவர்கள் எல்லாரும் சந்தோஷமா கலி கொண்டு கொண்டிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவோடு. இப்போது இயேசு கிறிஸ்து மரித்தோன்னே ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது என்றால், அவர்களுடைய சமாதானமோ அப்படியாக காணப்படவில்லை. இது சப்ரேஷன் சொல்லலாம். அவர்கள் உள்ள அவர்கள் சமாதானம் அப்படியாக இல்லை. ஆனாலும் அவர்கள் துக்க நிலையில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்து சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், சமாதானம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்றால், மறுபடியும் அந்த நிலையில் இருப்பாய், மறுபடியும் முந்தின நிலையில் இருந்தது போல இருப்பாய், மறுபடியும் நீ சந்தோஷமாக இருப்பாய், மறுபடியும் நீ எப்படி ஆனந்தமாக இருப்பாயோ, இந்த நிலைமையை தாண்டி நிற்கிறதற்கு உனக்கு சமாதானம். சமாதானம்னு சொல்லும்போது அந்த பழைய நிலைமையிலிருந்து உனக்கு பழைய நிலையில நீ வர கர்த்தர் தாமே உதவி செய்வாராங்க. அப்ப நம்ம சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லும் போது, இப்ப கை சபையில சமாதானம் உண்டாவதாக என்று கை கொடுக்கும் போது அர்த்தம் என்ன என்றால், ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது பகையாக இருந்தாலும் முந்தின நிலைமையில எப்படி இருக்கும், ஆண்டவரே அந்த சமாதானத்தை, we want the same relationship, அந்த உறவு சேம், அந்த பார்க்கும்போது ஒரு கலி கூறுறது மறுபடியும் எங்களுடைய உள்ளத்திலே வரணும் என்று சொல்லி, நம்ம அப்படி அந்த நினைவோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லும்போது அந்த காரியம் நம்மளுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, அடுத்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த காரியத்தை நம்ம, ஏன்னா எப்போது நம்ம போய் எங்கே போனாலும் சமாதானம் உண்டாவதாக, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணும், சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணும் அப்படித்தானே சொல்லணும். ஆனால் அந்த சமாதானம் உங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, பழைய நிலையை ஆண்டவர் கொண்டு வருவாராக, அந்த பழைய நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பழைய வாழ்வு இல்லை, பழைய வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன்,
பழைய நிலை எப்படி இருந்தீங்க? ஓ earlier on I was joyful, suddenly this news came, now I'm sad. Therefore Lord, give me peace. This peace will bring back the earlier state I was. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சமாதானத்தை அப்படியாக நினைவு கூர்ந்து சொல்லணும். நமக்கு ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுத்து விட்டார். இங்க சீஷர்களுக்கு வந்து முதல் வார்த்தையாக அப்படி சொல்லிட்டு அதே வசனத்தில் இரண்டாவதாக மறுபடியும் சமாதானம் உண்டாவதாக ரெண்டு வாட்டி சொன்னார். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரே தளம் கொடுத்து விட்டார். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைத்தாரோ அதே பீஸ், அதே சமாதானத்தை நம்மளுடைய உள்ளத்திலே ஆண்டவர் வைத்து விட்டார். சமாதானம் எங்க இருக்கிறதுன்னு சொன்னா நம்ம தான் சமாதானத்தை கொடுக்கணும். ஏன்னா சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வைத்து விட்டார். அன்றைக்கு பேசின ஆண்டவர், அன்றைக்கு சீஷர்கள்ட்ட சொன்னார் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு the peace of God is in you, கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, இப்படியாக ஒன்பது கனிகள், the character of Christ. சில பேர் சொல்லுவாங்க இந்த கிஃப்ட்னு சொல்லுவார், ஆனால் கிஃப்ட் வேற. ஆனாலும் கூட இந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. The peace is in you. The peace is in you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்றால், எவ்ரிடே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை திரும்ப நம்ம இந்த சமாதானம் அற்ற நிலையில் இருப்போம்? You know, how many times in a day we will be just moving like we have lost the peace. அப்படின்னு உண்மைதான். ஏதாவது நடக்கும்போது என்ன நடக்கும் என்றால், இந்த வருகிற செய்தி, வருகிற பார்க்கிற காரியங்கள் இந்த சமாதானத்தை என்ன செய்கிறது என்றால் அப்படியாக அமுக்கி வைத்து விடுகிறது. அந்த சமாதானத்தை இந்த காரியங்கள், நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள், படிக்கக்கூடிய இமெயில்கள், வாசிக்கக்கூடிய காரியங்கள், டெலிஃபோனில் வந்த செய்திகள், அல்லது நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன செய்யுது என்றால் இந்த சமாதானம், நமக்கு இருக்கிற சமாதானத்தை ஒவ்வொரு வேலை பண்ணி அந்த சமாதானத்தை அமுக்கி வைத்து விடுகிறது. நான் ஏன் இதை அமுக்கி வைத்து விடுகிறது என்று சொன்னால், இந்த சமாதானம் அற்ற நிலைன்னு சொல்லும்போது இந்த சமாதானத்தை சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இட் ஹஸ் பிரஸ் யூ டவுன். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், 2 தீமோத்தேயு 1:6 சொன்னது போல அதை எழுப்ப வேண்டும். நீங்கள் சமாதானம் அற்ற நிலையில இருந்தீர்கள் என்றால் இதை உங்களுக்கு தெரியணும். நீங்க நினைச்சுக்க கூடாது ஆண்டவர் தான் இந்த சமாதானம் அற்ற நிலையை உண்டு பண்ணார், எனக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நீங்கள் எல்லாரும் தெளிந்த புத்தியோடு கர்த்தரை சேவிக்கணும். சவுண்ட் மைண்ட், உங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் ஹேப்பனிங் வித்இன் மீ, வாட் இஸ் ஹேப்பனிங். இதை தெரிஞ்சாதான் அதை மேக் கொண்டு நம்ம வாழ்றதுக்கு ஒரு ஹாப்பி லைஃப்ல இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி சேட், ஐ டோன்ட் வாண்ட் டு பி சப்ரஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹேவிங் டிப்ரெஷன், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு பி பீஸ்ஃபுல். இதுதான் நம்மளுடைய எண்ணமாகவே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கவலையோடும் கண்ணீரோடும் பார்க்கும்போதெல்லாம் அழுகுது, பேசும்போதெல்லாம் அழுகுது, இங்கே சர்ச்சுக்கு வந்தாலும் அழுகுது, ஆல்டருக்கு வந்தாலும் அழுகுது. ஆண்டவர் உங்களை அழுக சொல்லி இருக்கிறாரா? நெவர், நெவர், நெவர். ஆனால் ஒரு மரண வீட்டுக்கு போனால் நமக்கு அவரை பிரிஞ்சு அதெல்லாம் பிரிஞ்சோன்னா நமக்கு கொஞ்சம் கண்ணீர் வரும். அதை பற்றி ஒன்றும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம வாழ்க்கை ஒரு ஹாப்பி வாழ்க்கையா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய செல்ஃப் குரூப் மீட்டிங்க்கு தயவு செய்து போங்க இந்த ஃப்ரைடே. அவங்க நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நேற்றுக்கு நாங்கள் படிச்சது அவ்வளவு படிச்சோம். அவங்க கேட்பாங்க, நீங்க எப்படி இருக்க, நலமா இருக்கிறீர்களா என்று கேட்பாங்க. பாடமே அதுதான், உடலும் உள்ளமும். ஏன்னா இன்னைக்கு உள்ளத்தை பத்தி நம்ம பாடணும், படித்தோம்.
அப்போ அவங்க விசுவாசம் உடலும் உள்ளமும் நலமானு கேட்பாங்க. நீங்க என்ன திரும்ப ஐ எம் ஹாப்பின்னு சொல்லணும், யோசனை பண்ணக்கூடாது. ஓகே, நமக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ நான் சற்று முன்பு சொன்னேன், நம்மளுடைய சமாதானம் பார்க்கறதுலே கேட்கறது, இதான் பார்க்கறது கேட்கறது தான், இந்த ரெண்டு விஷயம்தான். யாராச்சும் உங்களை அடித்தாங்கன்னா அது வேற கணக்கு, இல்லை சண்டை போட்டாங்கன்னா வேற கணக்கு. ஆனால் பார்க்குற காரியங்களும் கேட்குற காரியங்களும் இது தான் நம்ம மனசை பாதிக்கப்படுகிறது. அந்த மனசு பாதிக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய சமாதானம் அமுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பவுல் என்ன சொல்கிறார், 2 கொரிந்தியர் 1:6 அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, நான் உன் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணும் போது உனக்கு கொடுத்த இந்த வரங்களை நீ என்ன செய்யணும், அனல் மூட்டி எழுப்பு, எழுப்புங்க எழுப்புங்கன்னு சொல்றாரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு வேலை கொஞ்சம் இருக்கு கூட. இந்த மாதிரி சம்பவம் நடந்தோம்னா பயந்துகிட்டோ அலறிக்கிட்டோ பதட்டமாக நான் சொல்வேன், அவருக்கு பிடிக்காது. என்னுடைய விசேஷமான பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் பயந்து கொண்டும் அழுது கொண்டும் துக்கப்பட்டு கொண்டும் ஓடிக்கொண்டும் உடையாந்து கொண்டும் எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறார்களே, ஆண்டவருக்கு பிடிக்காது. அனல் மூட்டி எழுப்பணும், ப்ரே. அனல் மூட்டி எழுப்புறதுன்னா அதுக்கு ஒரு பாடல் பாடுறது, அனல் மூட்டி எழுப்பணும், இயேசுவை நோக்கி பாடுகிறது. நம்ம என்ன செய்யறோம், உங்களுடைய சிந்தை எங்க இருக்கிறது, எனக்கு சமாதானம் வேணும். ஆனால் நீ பாடக்கூடிய பாடல்கள் உள்ள பாடல்கள் உன்னுடைய மைண்ட்ல சமாதானம் வேணும்னு இருக்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீ தொடர்பு கொண்டிருக்க, அவருக்கு தெரியும் உனக்கு வேணும்னு. நீ பாடலை பாட வேண்டும், அந்நிய பாஷையில பேச வேண்டும், ஒரு இடம் பார்க்கணும். ஒருவேளை நீ பஸ்ல போய் கொண்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு எண்ணத்தினால நீ அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கொஞ்ச நேரத்தில் பாருங்க, சம்திங் வெளிச்சம். ஏன்னா நீ கேட்கறது என்னன்னா, எனக்கு அந்த பழைய நிலைமை, நான் எப்படி இருந்தேன், I want that. And the Lord God of peace in you, He gives you. உனக்கு சமாதானத்தை கொடுத்து நீ சந்தோஷமா, அடுத்த காரியம் நீ சந்தோஷமா இருப்ப. ஒருவேளை சந்தோஷமா நீ சிரிக்க ஆரம்பிப்பார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் பலமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவது. Let it be anything, any news, whether bad news, good news, I will not be shaken because the Prince of Peace is in me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரபு எனக்கு இருக்கிறார். I hope the Lord ministered to you. உங்களுக்கு ஆண்டவர் விசேஷமாக தெளிவாக பேசட்டும், தெளிவாக பேசட்டும். இதை நம்ம கடைபிடித்துக் கொள்ளணும். அது என்ன மாதிரி சூழ்நிலையா ஆஸ்பத்திரி இருந்தாலும் இதா இருக்கும், ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானம் வேணும். அப்பதான் என்ன நினைக்கும், உனக்கு சரியாக பார்க்க முடியும், சரியாக பார்க்க முடியும். சற்று முன்பு அந்த சீஷர்கள் இயேசுவை கவனிக்கிறார். அவர் 2வது வாட்டி சமாதான, இயேசு அங்க நிக்கிறாரு, அவர் பார்க்கிறார்கள். அப்படியாக அவர்கள் மந்தமாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் வந்து அந்த மரியாதும் அதே மாதிரி தான் இருந்தார். இப்ப சமாதானம் மறுபடியும் உண்டாவதாக சொன்னபோதா தெளிந்ததாக இருந்தாங்க, அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சோ எந்த நேரத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கணும். பிரச்சனை உண்டு, நிறைய பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு வரும், சரிங்களா, நிறைய பிரச்சனை வரும். நம்ம சொல்லக்கூடாத ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி என் குடும்பத்தை சோதிக்கிறார், என்ன சோதிக்கிறார், சொல்லக்கூடாது. என்னைக்கு அதை பத்தி நினைக்கவே கூடாது. இப்படி நினைக்கணும், கர்த்தர் இந்த காரியத்திலே மேற்கொள்றதற்கு எனக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறாரு, அதனாலே நான் கர்த்தரை சோதரிப்பேன், கர்த்தருடைய சமாதானம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லணும். அப்ப இன்றைக்கு நம்ம ஈஸ்டர் அன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு, தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னென்றால், நான் நல்லபடியாக இருக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு உள்ள பிரச்சனை நிமித்தமாக அந்த சமாதானம் அமுக்கப்படுகிறது. நீங்க எழுப்ப வேண்டும், எழுப்ப வேண்டும், எழுப்ப வேண்டும். அது அனல் மூட்டி எழுங்க எழுப்புங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அது இன்னொரு சப்ஜெக்ட். எழுப்ப வேண்டும், எழுப்பினா என்ன, உன் சரீரம் முழுவதும் என்ன முழுவதும் அந்த சமாதானம் உன்னை மேற்கொள்ளும்.
கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெளிவாக நீ பார்ப்பாய். அந்த சமாதானம் அற்ற நிலையில உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்த போது நீ அந்த காரியத்தை சரியா பார்ப்பாய். எப்படி செய்வதுன்னு உனக்கு தெரியும். அதுல மகத்துவமான ஒரு காரியம் என்ன, மை காட் வில் ஹெல்ப் மீ. அப்படி அந்த எண்ணம், அந்த எண்ணம். இது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். டெய்லி லைஃப் மட்டும் இல்ல, நம்மளுடைய லைஃப்ல ஒரு டெய்லி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கும். அதை மீட்கொள்வதற்கு கர்த்தருடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கிறது. இந்த பிரச்சனையா நான் சமாதானத்தை தட்டி எழுப்ப போறேன். எப்படி? ஒரு பாடலை பாட, இயேசுவின் நாமம் பாடல் பாட போகிறேன், அல்லது ஒரு மூலையில போய் உட்கார்ந்து ஒரு சிறிய ஜெபம் பண்ண போகிறேன், அல்லது வேற இடத்துல என்னன்னா அந்நிய பாஷையில மெதுவாக பேச போகிறேன். அந்நிய பாஷையில பேசும்போது என்னுடைய சிந்தை எனக்கு தெரியும், பிரச்சனையோடு இருக்கிறேன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு நான் இருக்கிறேன், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். நீ போய் இறங்குறது மட்டும், நீ இறங்கின உடனே நீ பார்ப்பாய் வித்தியாசமாக, கம்பீரத்தோடு நடப்பாய், கம்பீரத்தோடு நடப்பாய். கர்த்தர் உங்களை ஆசி, கர்த்தர் இப்படியாக நம்ம பலப்படுவோம். நம்ம தெரியணும், ஒவ்வொரு சம்பவமும் தெளிவாக இருக்கணும். வேதத்தில் நிறைய தெளிவான காரியங்கள், வேதத்தை படிக்க தெளிவாக நம்ம இருக்கணும். அப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவது. ஐ எம் நாட் ஷேக்கன். அந்த தைரியம் ஒவ்வொருவரும் சொல்லணும், தைரியமாக சொல்லணும், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். சரி, நம்ம ஜெபம் பண்ணி அடுத்த காரியத்துக்கு நல்ல ஆண்டவரே.